நிஜமாவே ஒரு கல்யாணம் வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. பந்தல்ல இருந்து இந்த வரவேற்புல இருந்து எல்லாரும் பட்டு வேஷ்டி சட்டை போட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு விஷயம், ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு வெள்ளை குழந்தை வந்துட்டு இருந்தா இதுக்கு வந்து இவர் உங்க பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் கேட்பாங்க என்ன சார். சேரன் உங்க அசிஸ்டண்டா சார், உங்க சிஷியன். அதுக்கு காரணம் அவனுடைய படங்களும் என்னுடைய படங்களும் டோட்டலாக வேற வேற பாதைகள் வருது. எனது டோட்டல் கமர்ஷியல், அவன் தி கிளாஸ். ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லாரும் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தால், எனக்கு பெருமைப்படுறது வந்து சேரன் என்னோடய அசிஸ்டன்ட்னு சொல்கிற ஒரு அந்த விஷயம். ஸோ அப்படிப்பட்டவனுக்கு இடையில் ஒரு பிரச்சனைகள், சில பிரச்சனைகளால் வந்து அவர் கொஞ்சம் தேங்கி இருந்துட்டு மறுபடியும் வந்திருக்காரு. முள்ளும் மலரும் இயக்குனர் வாழ்த்தி இருக்கிறாரு, சேரன் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த முட்கள் எல்லாம் இனிமேல் மலரப்போகிறது. அலைகள் ஓய்வதில்லை இயக்குனர் வந்திருக்காரு உன்னை வாழ்த்துறதுக்கு. ஸோ இனிமே உன்னுடைய புகழ் அலைகள் ஓயாமல் ஓயாமல் இருக்கட்டும். இந்த திருமணம் மட்டுமல்ல, இந்த இது வருடத்திலேயே உன் வீட்டிலேயே ரெண்டு திருமணம் நடக்கணும்னு எல்லாம் அந்த இறைவனை. நீ நல்லா இருந்தா நிறைய பேருக்கு சந்தோஷம், உனக்கு ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு வந்து மனப்பூர்வமான சந்தோஷம். இந்த தம்பி ராமையாவுடைய சன்னு நிஜமாவே அவர் பார்க்கறதுக்கு பயிலான் மாதிரி தான் இருக்கு, நல்ல வாட்ட சட்டமாக இருக்கார். அவருடைய டான்ஸ் மட்டும் நான் பார்த்துருக்கேன், இந்த படத்தில் தான் அவர் நடிப்பு பார்க்கணும். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இன்றைய விழாநாயகன் அவர்களுக்கு, இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் பார்க்கும்போது சாங்ஸ் நல்லா இருந்தது, ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. காரணம் வந்து அதில் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு எப்பவுமே சென்டிமெண்ட்ஸ் பிடிக்கும். சென்டிமெண்ட்ஸ் இல்லாமல் படங்கள் என்றைக்குமே பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சதே கிடையாது. ஸோ சென்டிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, நல்ல விஷயங்கள் இருக்குன்னு தெரியுது, ஒரு ஆர்வம் இருக்குது படம் பார்க்கணும்னு. திருமணம் அப்படி மட்டும் டைட்டில் போட்டிருந்தா அது வேறு அர்த்தம், அது வேறு யாரோ ஒரு இயக்குனருடைய படம்னு நினச்சிக்கோங்க. திருமணம் சில திருத்தங்களுடன் அடிச்சா இருப்பாருங்க, அதுதான் சேரணும். சினிமாவில் அற்புதமான திருத்தங்களை நிகழ்த்திய கலைஞர்கள் இங்கே இருக்காங்க. திருத்தங்கள் மிக அவசியமானவை, சிலவற்றை திருத்தவே முடியாது, சிலவற்றை திருத்தாமலே விட்டுவிடுவது நல்லது. இப்படி பல விதங்கள் இருக்கு. சேரனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். உண்மையிலேயே இது ஒரு திருமண விழாவில் கலந்துருக்கிறது போல, அதுவும் சேரனுடைய திருமண விழாவில் கலந்துருக்கிற ஒரு உணர்வோடு இங்கே வந்திருக்கோம். காரணம் இங்கே மேடையில் நம்பிக்கை இயக்குநர்களும் வந்திருக்காங்க, நான் அவங்கள எதுவும் மென்ஷன் பண்ணவங்களையும் தப்பாக அனுப்பிச்சிக்க வேண்டாம். நீங்கள் முழுக்க முழுக்க மனசு எல்லாமே பேச்சு எல்லாமே டுவர்ட்ஸ் மிஸ்ஸர் சேரன். அவர் மேலே நாங்கள் எல்லாம் அளவு கடந்த ஒரு மரியாதையும் அன்பும் பாசம் நெருக்கவும் வச்சிருக்கோம். இந்த விழாவை சாட்சி தனிப்பட்ட முறையில் எனக்கு மிஸ்டர் சேரன் மேலே அசாத்தியமான ஒரு என்ன மரியாதை அன்பு பாசம் தவிப்பே உண்டாது. ஏன்னா அவருடைய படங்கள் அத்தனையுமே தமிழ்ச்சியமல்ல, பல மாற்றங்களை பல திருத்தங்களை செய்த படங்கள். As a human being, ஒரு அற்புதமான ஹியூமன் பீயிங், ரொம்ப விசேஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு. ஸோ அவள் எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்னப்பண்ண இருக்கலாம், சில கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் மிஸ்டர் சேரனுக்கு வந்து ஒரு சின்ன இடைவெளி தான். நான் என்னை பொறுத்தவரைக்கும், ஏன்னா நானே ரொம்ப தவிச்சு போயிட்டேன். அடிக்கடி வீட்டில் உட்காந்து பேசிட்டு போய் நண்பர்களோட பேசும்போது, வீட்டில் பேசும்போது விட நான் இப்போவும் மிஸ்டர் சேரனை பற்றி நினைக்கிறதுனாலே இருக்காது அதிகமாக. இது ஒன்றும் மேடைக்காக பேசுகிற பேச்செல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம். ஸோ அவர் இப்போ மிஸ்டர் தங்கி ராமையா சார் பேசுவோம் சொன்னாங்க, தங்க பாத்திரம் காணாமல் போனோம் இப்படி தவிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு தவிப்பு எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆனால் அவர் திருப்பி இப்போ வந்திருக்கார் திருமணம் சில திருத்தங்களுடன்.
அப்படின்னு நினைக்கும்போது இதற்கு நான் ரொம்ப நன்றி சொல்லக்கூடிய வேண்டியவர் இதன் தயாரிப்பாளர் பிரேம சிதம்பரம் அவர்கள். இந்த படம் மட்டும் இல்லை, அடுத்த படமும் மார்ச்சில் நான் ஆரம்பிக்க போகிறேன் சார், சரி சார் வச்சு அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க, சேரனுடைய படங்களுக்கு நான் எப்பவும் பரமபிஸ்ரி. அதே போல் ரவிக்குமார் சார், என் நண்பர் அரண்மை பாரதி இயக்குனர் எம்ஐஎம் கவி பேரரசு பயிர் முத்தவரி எல்லாரையும் வீடுகளை பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கேன். ஸோ நாங்கள் எல்லாருமே சேரனுக்காக வாழ்த்துறோம். பொதுவாக இந்த மேடைகள்லாம் இந்த எப்பவுமே சம்பிரதாயமாக டிரெய்லர் போடுறது, பாட்டு போட்டு அடுத்து மறுபடியும் வச்சு விழாவை சந்திப்போம். இது வழக்கமாக இல்லாமல் மீறி நம் வேணா கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் சேரன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பட் நீண்ட நாள் நான் பயணப்பட்ட ஒரு சில காலங்களில் என் தடயம் என்னுடைய தடம் தொட்டி வந்தவன் சேரன். முதலாவதாக கிராமம் ரொம்ப ஆழத்தோடு கதை சொன்னான், நானே கூப்பிட்டு பாராட்டினேன். இன்றளவும் மிகச்சிறந்த ஒரு பெரிய கதாசிரியன். இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா இந்த திருமண சிக்கல்களை ரொம்ப அழகாக சொல்லிடுவோம். எனக்கு படம் பார்க்கும்போது இவ்வளோ காலத்துக்கு போல இவ்வளோ நல்ல தாட் வந்தது. ஏன்னா சவுண்ட் ஆஃப் மியூசிக்னு ஒரு படம் ஆங்கிலத்தில், கவிதையிலேயும் எல்லா கதாபாத்திரங்களும் கலாரசனை உள்ள கதாபாத்திரங்கள், எல்லா கதாபாத்திரங்களுமே கவிதை நேயம் உள்ள கதாபாத்திரம். இதில் எல்லா கதாபாத்திரங்களும் கவிதை நேயத்தோடு எழுதியவரும் சரி இசையத்தவரும் சரி இணைந்து செய்திருக்கிறார்கள். அதை இந்த காலகட்டத்தில் இவ்வளோ அற்புதமாக ஒரு படம் எடுத்துருவார். ரெண்டு பாட்டு தான், ரெண்டும் பாருங்க எல்லாம் இசைக்கலைகள் மாதிரியே இருப்பாங்க. கிழவன் கிழவிலிருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் கதாபாத்திரங்கள் கலை அம்சத்தோடு இருக்கு, ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கு. இன்னொன்று மகேந்திரன் எங்களுக்கு எல்லாரும் முன்னோடி முன்னோடி முன்னோடின்னு சொல்லி நீங்கள் முன்னால் ஓடிக்கிட்டு எங்களை பின்னாடி தள்ள பார்க்குறீங்க. நாங்கள் முன்னோடிகள் தான், இன்னும் முன்னோடிகள் தான், இனியும் முன்னோடிகள் தான். எனக்கு ஐ லவ் திஸ் லெனின் பாரதி, மாரி செல்வராஜ், நீங்கள் நீ பார்த்தீங்கன்னா ராமு, ஸோ மெனி டைரக்டர்ஸ், ஒரு 10-20 பேர் சொல்லலாம். அன்பிலீவபிள் யங்ஸ்டர்ஸில், அதாவது தமிழ்நாட்டில் சிறந்த படமாக வரலாம், இந்தியாவில் சிறந்த படமாக வரலாம், உலக அளவிலே போட்டியிடும் அளவுக்கு சிறந்த படங்களை கொடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா லெனின் பாரதியுடைய படமும் அது நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதே மாதிரி மாரி செல்வராஜ், இவன் வயசில் எப்படி இவ்வளோ திங்க் பண்ணாங்க அப்படின்னு, அதாவது சினிமா எடுத்துடலாம், அதுக்கும் பேசிக் இலக்கணங்கள் இருக்கு, அதை மீறி கற்பனை வளமும் தொழில்நுட்பமும் சமூக அக்கறையும் உள்ளே வர வேண்டும், அது மூணுமே அணுகிட்டோம். கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் தீஸ் பீப்புள். சேரன் செஞ்சதில் பெரிய விஷயம் என்னென்னா, இன்னவன் பசுமையாக தான் எல்லா இளம் இயக்குநர்களையும் வெற்றி பட இயக்குநர்கள் கூட்டம் தான் போவோம். கிளாஸ் டைரக்டர்ஸ் ரவிக்குமார் சொன்ன மாதிரி, நீ மாஸ் டைரக்டர் ரவிக்குமார், அதை எல்லாருமே பண்ண முடியாது, அதுக்கு ஒரு திறமை வேணும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மாஸ் ஃபில்ம். நீ ஆர்ட் ஃபில்ம் பண்ணிடலாம், ஒரு மாஸ் ஃபில்ம்ன்றது கஷ்டம். சங்கரையும் ரவிக்குமாரையும் நான் அந்த விஷயத்தை ரொம்ப ஆச்சரியப்படுவேன், ஹவு தே ஆர் டூயிங், நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு மென்மையாக ஏதோ ஒரு மயிலரகம் மாதிரி ஒரு நாணல் புல் மாதிரி கதை சொல்கிறது, அதற்கு ஒரு திறமை வேணும், இதற்கு ஒரு தனித்திறமை வேணும். எல்லா திறமையும் தமிழகத்தில் அழகாக இருக்கிறோம். சமீபகாரமாக வந்த இயக்குநர் அத்தனை பேருமே நம் தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய முத்திரைகளை கொடுப்பார், அது சந்தேகமில்லை. அது இந்த காலகட்டத்தில் கவி பேரரசு வைரமுத்தவர்கள் இன்னும் 3 தலைமை, நானும் அவ்வளோவே அவன் இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தான் இருக்கீங்க. காலத்தால் அழிக்க முடியாதவன் கவிங்க, கவி பேரரசு வைரமுத்து என்று அந்த பேரரசு கவி பேரரசு என்கின்ற வார்த்தைக்கு முழு அர்த்தத்தையும் ஏற்படுத்தி மாட்டோம். தமிழின் மிக ஆளுமையிலும் கடந்த 100 ஆண்டுகளில்
இவனை போல ஒரு எழுத்தாளரை நான் பார்க்கல. நிறைய புத்தகங்கள் படிப்பேன், இப்போ விட்டுட்டேன். பார்த்து சார்ந்த படிப்பேன், ஜெயானந்தன் படிப்பேன், அகிலன் படிப்பேன், அனுத்தமா படிப்பேன், கல்கி படித்து 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 வந்தேன். இப்போ நான் படிக்கிறது பூரா இவங்கள தான், மாரி செல்வராஜ், இவன் லெலின் பாரதி. புத்தகங்கள் படிக்கின்ற காலங்கள் போய் இப்பொழுது நான் இவர்களை படிக்க ஆரம்பித்திருக்கிறேன். அதனால் தான் இளமையாக இருக்கிறேன். கவிப்பேரர் சுயத்தவர்களே, மகேந்தன் அவர்களே, நான் பாரதிராஜா, நமக்கு வயதே கிடையாது. இந்த படம் ஜெயிக்கும். இந்த திரைப்படம் வெகு மக்கள் வெகுஜன மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படம், அது மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த திரைப்படத்தின் மூலமாக வந்து உளவியல் ரீதியாக சார், அதாவது ஒரு ஜீனியஸ் அப்படின்றது என்னென்னா, அந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு இது இதுதான் சொல்லிட்டார் பாரதிராஜா சார். அவர் சொன்னதுதான் பிரச்சனை, பொருளாதாரம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது, பொருளாதார பிரச்சனைகளில் தான் எல்லா உறவுகளோட சிக்கல்களும் உருவாகுது, அதை தவிர்க்கிறது எப்படின்றது தான் அந்த திரைப்படம். அது வந்து ரொம்ப ஆச்சரியம் சார், பிரச்சனையாக நீங்கள் ஒரு ட்ரெயிலருக்குள்ளே எவ்வளோ ஒருமான சோத்துக்கு ஒரு சோறு அப்படி பதுக்கி பார்த்து தாய் சொல்லுவா சோறு வந்துருச்சுன்னு, அது மாதிரி அவர் இந்த ஒரு ஃப்ரேமை பார்த்துட்டு இதாண்டா கதைன்னு சொல்லிட்டார். சூப்பர் சார். முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நிறைவேற்றேன். ஏன் இந்த மேடையில் வந்து முன்னோடிகளும் இன்றைய நம்பிக்கை தரக்கூடிய இயக்குநர்களும் இணைத்தேன் அப்படின்னா, முன்னோடிகளுக்கு மரியாதை தரும் காலகட்டம், மரியாதை தரும் உணர்வுகள், மரியாதை தரும் நிகழ்வுகள் குறைந்து கொண்டே வருகிறது. நம்மதான் நம்ம ஊர்ல வந்து வீட்டில் கூட பெரியவங்களோட பேச்சை மதிக்கிறதுன்ற காலகட்டம் வந்து ரொம்ப அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் நிகழ்ந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ முன்னோர்களை யார் மதிக்கிறோமோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் அடுத்த தலைமுறையோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அரவணைச்சு தட்டி கொடுத்தோம்னா, ரெண்டு குடும்பம் ரெண்டு உணர்வுகளும் சேரும் பொழுது அந்த குடும்பம், இது குடும்பத்துக்கான விஷயம். எங்கள் அப்பாவையும் நான் மதிக்கணும், என் பிள்ளையும் நான் மதிக்கணும், என் பிள்ளையோட உணர்வை நான் ரசிக்கணும், எங்கள் அப்பாவோட உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். அதுதான் இங்கே வந்து எங்களோட முன்னோடிகளை நான் கருதுகிறேன். இப்போ இல்லை, எப்போவுமே பாரதிராஜா சார் இல்லாமல், மகேந்திரன் சார் இல்லாமல், பாலச்சந்தர் சார் இல்லாமல், பாலுமகேந்திரன் சார் இல்லாமல், பீம்சிங் சார் இல்லாமல், விஆர் பந்து சார் இல்லாமல், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் இல்லாமல், ரவிக்குமார் சார் இல்லாமல், பாக்கியராஜ் சார் இல்லாமல் சினிமா இல்லை. அவங்கள பார்த்து அவங்களோட இடத்துலேருந்து விட்ட விழுதுகள் தான் நாங்கள் எல்லாருமே, எல்லா இயக்குநர்களும். பாரதிய சார் வந்து 100 பேர் வந்திருப்பாங்க, மகேந்திரன் சார் வந்து 300 பேர் வந்திருப்பாங்க. அங்கேருந்து வந்த விழுதுகள், அந்த விழுதுகள் வேர்கள் எல்லாம் பரவி கிடக்கும்போது அந்த அந்த மரத்தை பற்றி நினைக்கணும். கொஞ்சம் அந்த நிழலுக்கு ஒதுங்கணுமே, அந்த நிழல் நமக்கு எவ்வளோ ஆசுவாசப்படுத்துச்சு, அந்த நிழல் நமக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுத்துச்சு, அந்த நிழல் நம்மளை எவ்வளோ யோசிக்க வச்சுன்னு நான் கொஞ்சம் யோசிக்கணும். அதற்கான காலகட்டம் தான், அதை நான் உருவாக்கினேன், அவங்கள கொண்டு வரணும்னு நினச்சேன். இன்னொன்று, இந்த இளம் இயக்குநர்கள் 2018 நம்பிக்கை தரக்கூடிய இயக்குநர்களை நான் ஏன் பார்த்தேன் அப்படின்னா, ஊடகம் சினிமான்ற ஒரு அற்புதமான ஊடகம். இதை நம்ம கிட்ட வெறும் மணிமேக்கிங்காக மட்டுமே பயன்படுத்தாமல் இந்த சமூகத்துக்காக கொஞ்சம் பயன்படுத்தணும், அந்த மாதிரி நான் ஆசைப்படுறேன். சினிமா அப்படி எடுக்கணும்னு அந்த வகையில் வந்த இயக்குநர்கள் இந்த 6 பேருமே, கனாவாகட்டும், மேற்கு தொடர்ச்சி மலையாகட்டும், பரியேறும் பெருமாள் ஆகட்டும், டூலெட் ஆகட்டும், இல்லை அடங்கமரு ஆகட்டும், இல்லை இன்னொரு படம் என்னது, கணா அறம், இவங்க 6 பேருமே பார்த்தீங்கன்னா கதையால் நின்றுருக்காங்க, சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை நின்றுருக்காங்க, கதையை சொல்கிற விதத்தில் நின்றுருக்காங்க. அடங்கமரு கூட பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் எல்லோரும் பார்ப்பீங்க, ஆனால் கார்த்திக் தங்கவேல் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, முதல் முறையாக ஒரு அருமையான ஹீரோயிக் ஃபிலிம், எந்த வித குத்துப்பாட்டு கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது, ஹீரோவுக்கான வசனங்கள் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் ஹீரோய்க்கான ஃபிலிம், படத்தில் ஹீரோ ஜெயிச்சுட்டே இருப்பார், அடிச்சுட்டே இருப்பார், ஆனால் இந்த இடத்துல தான் ஹீரோன்னு சொல்லிக்கவே மாட்டார். அந்த மாதிரி ஹீரோயிக் ஃபிலிம் தான் இந்த சமூகத்துக்கு தேவை. கணா அறம், கணா பார்த்துட்டு நான் ரொம்ப மிரண்டுட்டேன் நான். என்னென்னா, ஒரு விவசாயம் நம்மளோட பிரச்சனை, 11 பேர் விளையாடுற விளையாட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பசிக்கு உள்ள விவசாயிக்கு கொடுக்க மாட்டேன்றீங்களாடா அப்படின்றது அந்த படம். எல்லாரும் நிறைய பேர் சொன்ன விளையாட்டை பற்றி சொன்ன படம், மகளோட விஷயத்தை பற்றி சொன்ன படம், அப்பாவோட உணர்வை பற்றி சொன்ன படம், இல்லை, அடி ஆதாரம் விவசாயம். அந்த விவசாயத்தை இந்த சமூகம் பார்க்க மறுக்குது, மீடியாக்கள் பார்க்க மறுக்குது, யாருமே அரசியல்வாதிகள் பார்க்க மறுக்கிறாங்க. அதை வந்து நெத்தியில் அடித்த மாதிரி 11 பேர் விளையாடுற விளையாட்டுக்கு உலகம் முழுக்க உட்காந்து ஸ்பான்சர் கொடுத்து அதுக்கு மீட்டிங் போட்டு அதுக்கு அவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்து எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் சோறு போடுற விவசாயிக்கு ஒரு லோனை தள்ளுபடி பண்ணுறது உங்களுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்றத நெத்தியில் அடித்த மாதிரி அந்த கணா சொன்ன மிரண்டு போயிட்டேன். உப்பா, இது மாதிரிலாம் தான் சினிமா பண்ணணும், இதுதானே என் சமூகத்துக்கு தேவை, இதுதானே என்னோட அடுத்த தலைமுறைக்கு அடுத்த நம்பிக்கை இயக்குநர் வரவங்களுக்கு தேவை. பரியேறும் பெருமாள் பார்க்கும்போது எனக்கு அதுதான், ஜாதின்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். யாரும் எக்கடி போனாங்க, நம்ம பிழைச்சா போதும்,
இன்ன ஒரு ஆணவ படுகொலை நடந்துகிட்டு இருக்கு, ஜாதி கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, ஜாதி பிரச்சனைகள் அதை பற்றி விலகி போயிட்டான். பிறகு நான் முத முத பாரதி கண்ணம்மா பண்ணும்பொழுது நான் அதை தான் எடுத்தேன். ஜாதியை ஒழித்தால் மட்டுமே இந்த சமூகம் மறுமலர்ச்சி அடையும், மாறும். ஜாதி இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கும், மாற்றம் வரவே வராது. இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி? ஸோ ஒவ்வொரு இயக்குநரும் லென் பாரதி ஆகட்டும், டூலட் நான் இன்னும் பார்க்கல, ஆனால் அவர் வந்து ஒரு முதல் படத்தில் ஒரு தேசிய விருது வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு அவரை கௌரவிக்கணும்னு தோணுச்சு. செழியன், செழியனோட கட்டுரைகள் படிச்சிருக்கேன். இது தீராத காதல் அவருக்கு சினிமா மேலே இருந்துகிட்டே இருக்கும், எங்கள் ஊரும் அவர் ஊரும் பக்கம்தான். ஆனால் அந்த காதலும் அந்த அவரோட முயற்சிகளும் வேறு வேறு கோணங்கள் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக டூலட் வந்து இந்த பிப்ரவரி ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக உங்களுக்கு வரும். ஸோ அறம் அதே மாதிரி, அறமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராக்கெட் விடுறீங்க, ராக்கெட்டுக்கு விடுற செலவு அது வேறு, ஆனால் ஒரு குழிக்கில் விழுந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஊரில் வசதி கிடையாது, குழந்தையை காப்பாற்றுறதுக்கு. அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இங்கே ஏழைகளோட பிரச்சனையை பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது, பணக்காரர்களோட பிரச்சனையை பற்றி மட்டுமே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுதான் அறம். ஸோ இந்த மாதிரியான இந்த முன்னோடி இயக்குநர்களையும் அடுத்த தலைமுறைகளையும் இணைக்கும் பொழுது, இவங்களை கௌரவிக்கும் பொழுது, இல்லை இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மேடையில் பார்க்கும்போது ஒரு லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அங்கே இருக்கிற அத்தனை அஸ்டனேட்டருக்கு உருவோம். இவங்கள மாதிரியே ஒரு படம் பண்ணணும், இவங்கள மாதிரியே சமூகத்துக்கான தேவைகளுக்கான படம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த இணைப்பு. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். என்னோடய இயக்குநர்லேருந்து, என்னோட மூத்த இயக்குனர் பாரதி சார்லேருந்து, மகேந்திரன் சார், மகேந்திரன் சார்கிட்ட வந்து நான் வந்து அவர் ஒரு 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 வேறு மாதிரி ஒரு ஆள். நான் வந்து வெயிலில் இருந்தேன்னா எனக்கு மேலே போகிற மேகம், ரொம்ப குளிராக இருந்தேன்னா நான் போத்திக்கிற போர்வேன். அவரோட திரைப்படங்களை பார்த்தேன்னா நான் வந்து அப்படியே எனக்கு இன்னும் அந்த அஸ்வினி வந்து அப்படி வெளியே வந்தோடனே அந்த மேகம் கடந்து போகிற ஷாட் இன்னும் என் மனசில் விட்டு போகவே மாட்டேங்குது. எத்தனை சினிமா எடுத்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே ஒரு பெயினோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த மேகம் தர்ற ஆறுதல் இருக்குல்ல, கடந்து போகும்போது அந்த கூழ்மையான குளுமையான அந்த அந்த கிரே டோனில் இருக்கக்கூடிய அந்த மேகம் சூழ்ந்து வர்ற அந்த கருள் மேகத்தோடு உள்ள மாலை பொழுது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய விடியலை காமிக்கின்றது அந்த ஒரு ஷாட்டு தான் சார். அதே மாதிரி நான் அன்றைக்கி பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், முள்ளு மலரும் அந்த வின்ச்ன்ற ஒரு கதை, அந்த வின்ச் ஆப்ரேட்டர்ன்ற ஒரு கதாபாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா மறுபடிக்கும் பயன்படுத்தலையே. முதல் முறையாக ரஜினி, நான் அதே சொன்னேன், ரஜினி சாரோட ஒரு எனக்கு பிடிச்சது காரணமே இவரோட படங்கள் இருந்தான். ரஜினி சாரோட ஸ்டைல் எனக்கு பிடிக்காது, ஆனால் அவரோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும். ஒரு மிகச்சிறந்த நடிகர், அது இவரோட படங்களில் மட்டும்தான் அவர் நடிகராக வெளியே வந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இயக்குநர்களுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்குது. ஸோ அடுத்த சமூகம், அடுத்த தலைமுறை இதெல்லாம் பார்க்கணும். இது மூலமாக நிறைய இன்னும் இப்போ இந்த என்னோடய படத்தில் பணியாற்றிய, என்னோடய படத்தில் பங்கேற்ற, என்னோடய படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேர் வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேரோட ஒத்துழைப்பில் தான் இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு. இதை வந்து தம்பிராமையா சார் ஆகட்டும், எம் எஸ் பாஸ்கர் சார் ஆகட்டும், சோனியா மேடம் ஆகட்டும், எல்லாரும் மிகப்பெரிய போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு எங்களோட திரைப்படம்ன்றதை நாங்களே சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த திரைப்படத்தில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.